அமெரிக்காவை விட இந்தியா, ஜெர்மனி, சீனா போன்ற நாடுகள் வேகமாக முன்னேறி வருகின்றன. அதிபர் பராக் ஒபாமா தெரிவிப்பு. முஸ்லிம்களின் புனித மாதமான ரம்ஜானையொட்டி துபை மன்னர் ஷேக் முகமது பின் ராசித் அல் மக்தும் இந்தியா உள்ளிட்ட 25 நாடுகளைச் சேர்ந்த ஏழை குழந்தைகளுக்கு 30 லட்சம் ஆடைகளை இலவசமாக விநியோகித்தார். பாகிஸ்தானின் முன்னாள் ராணுவ அதிபர் பர்வேஸ் முஷரப் தங்கியுள்ள பண்ணை வீட்டை தகர்க்க தாலிபான்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல். அமெரிக்காவில் காற்றாலை, சூரிய சக்தி, இயற்கை எரிவாயு உட்பட எரிசக்தி துறையிலும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதிபர் பராக் ஒபாமா பேச்சு. பிரிட்டன் அரச குடும்பத்தின் இளவரசர் வில்லியம் கேத் மிடில்டனுக்கு பிறந்த ஆண் வாரிசிற்கு 50 போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு அளித்து வருவதாக தகவல். வடமேற்கு பாகிஸ்தானின் கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் உள்ள மத்திய சிறையில் தாலிபான்கள் நடத்திய தாக்குதலுக்கு தெஹ்ரிகி தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. அமெரிக்காவில் சீக்கியர்களின் வழிபாட்டு தலமான குருத்வாரா மீது மர்ம நபர்கள் தாக்குதல். விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBIவிடம் புகார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெர்ரி பாகிஸ்தான் வருகை. நவாஸ் ஷெரீப், பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி ஆகியோருடன் அவர் இன்று பேச்சுவார்த்தை. அமெரிக்காவில் ரகசிய ஆவணங்களை விக்கிலீக்ஸ் இணையதளத்திற்கு அளித்ததாக குற்றம் சாட்ட முன்னாள் ராணுவ உளவதிகாரிக்கு 136 ஆண்டுகள் சிறை தண்டனை, ராணுவ நீதிமன்றம் உத்தரவு. ஆஸ்திரேலியா சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கியுள்ளது. இதன் பெயர் ரெய்ஜின். இது